டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட் பார்த்துட்டு அதுக்கு வர ஸ்டாக்ஸுக்குள்ளே பார்க்கலாம். நிஃப்டி வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஹெரன் ஷோல்டர் வந்து கிளியராக பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுனால இந்த செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் கிளியராக வந்ததுனால நம்மளுக்கு நாளைக்கு அடுத்த நாள் வந்து, அதாவது இன்றைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93-95 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கு. 93 புள்ளிகள் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஆக்சுவலாக ஒரு லாட் எடுத்திருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 93 புள்ளிகளில் ஒரு 2500 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். மேபி நவம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை 7500 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் வந்து ஆப்ஷன்ஸ்க்காக நான் சொல்ல கிடையாது, நான் சொல்கிறது ஒரு டெக்னிக்கல் இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான். அதே மாதிரி நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால இன்றைக்கி நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு பவுன்ஸ் பேக் நடந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு ஃபைனலாக அது கீழே செல்லிங் ஆகிட்டு மைனஸில் தான் முடிச்சிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக டச் பண்ணி இப்போ நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய லெவல் பார்க்கும்பொழுது 25,250 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்னுடைய செகண்ட் ஷோல்டர்னுடைய ஹை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபெயிலியர் அப்படி, அதாவது இந்த பேட்டர்ன் பிரேக் டவுன் அப்படி நடந்தது நம்மளுக்கு இல்லாமல் போகும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட நம்மளுக்கு செல்லிங் சோன்ஸ் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இப்போ இருக்கிற கணக்குப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடுத்த லெவல் வந்து இந்த சென்டர் லைன் தான். அது வந்து ஒரு 24,000 அப்படிங்கிற லெவல் கிட்ட வரும்பொழுது ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது அது பிரேக் ஆகும்பொழுது 23,500, 23,200 இந்த இடத்துல ரெண்டு க்ரீன் லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லைன் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நிஃப்டி நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துட்டாங்க. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக கிராஷ் கிடையாது. கிராஷ்னா உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் கண்ணமைக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய ஃபால் விடாமல் இறங்கிக்கிட்டே இருக்கும். வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 1000 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படி தலைகீழாக திரும்பும். நீங்கள் வந்து 10% 20% ப்ராஃபிட்டில் இருக்கிறது உங்களுக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சடனானா வித்தின் 1 or 2 days உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் போய் லாஸ்ட்லேயே வரும். அதுதான் கிராஷ். இது கிராஷ் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மைல்டு கரெக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நான் பல டைம் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்னுடைய லாங் டேர்ம் சப்ஸ்கிரைபர் தான். அவர் கேட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பணம் எல்லாமே நான் வந்து இந்த லெவல்ஸ்லேயே போட்டு நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன், இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஹெஜ்ஜும் பண்ணலை. ஆக்சுவலாக அந்த கோல்டு அதெல்லாம் பிஜி இன்வெட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் போர்ட்ஃபோலியோ ஹெஜ்ஜும் பண்ணலை போல இருக்குது. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் லோன் வாங்கி இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வித்தின் ஒரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, நான் ஒரு 5 years கழிச்சு கூட நான் பே பண்ணிக்குவேன், எனக்கு வந்து இப்போது நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, 5 years ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும்ல, அதை பேஸ் பண்ணி நான் லோனை வந்து ரீபே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன அவர் எந்த தைரியத்தில் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அப்டெண்ட் போயிருக்கு. அந்த நல்ல ஒரு அப்டெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டாக் மிகப்பெரிய மல்டிபேக்கர் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காத பல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 bagger, 20 baggerலாம் ஈஸியாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா டைமும் நடந்திருக்கான்னு கேட்டால் அப்படி நடக்க கிடையாது. இனி ஃபியூச்சரில் நடக்குமான்னு கேட்டால் அதுக்கு நம்மளுக்கு சான்ஸே கிடையாது. மேபி நடக்கலாம், நடக்காமல் கூட போகலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லோன் வாங்கியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் மீனிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு க்ரோத் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தையே நம்ம வந்து இந்த ஒரு ஃபாலில் ஹோல்டு பண்ணலாமா இல்லை செல் பண்ணிடலாமா, நான் எனக்கு லாஸில் காமிக்குது நான் செல் பண்ணி எக்ஸிட் ஆகிட்டு இன்னொரு பாட்டம் வந்து நான் வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது, நீங்கள் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு 1000 லாஸு 2000 லாஸ் கூட நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் அப்படி நல்ல ஒரு இறக்கம் கொடுக்கும். மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கிட்ட போய் ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. இங்கிருந்து அடுத்த ஒரு ஃபால் இந்த இடத்துக்கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இனி என்ன பண்ணுவீங்க, வேற எங்கே போய் லோன் வாங்குவீங்க? ஆல்ரெடி வாங்கின லோனுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தப்பை மட்டும் என்றைக்கும் பண்ணவே கூடாது. ஒன்லி சேவிங்ஸ் அமௌண்ட், நம்முடைய செலவுகளெல்லாம் போக வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்னுடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பேங்க்கில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அது வந்து அதனுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பணம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா க்ரோ ஆகும். ஸோ அந்த க்ரோ ஆகிறதுக்காக தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிவிட்டு ஒரு பணத்தை வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல். அதை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. அது ஒரு முழுக்க முழுக்க தவறான செயலை இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளியரான ஒரு சைட்வேஸ் மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த ரெட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகணும் அப்படி ஆச்சு அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, வேறு சில இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாமே டாப்பில் ஒரு பியரிஷ் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஆறதுனால
நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் இந்த லாங்கில் பார்த்தீங்கன்னா சரி, இது ஒரு ஷோல்டர், இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹெட்டாக வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து இங்கே ஒரு ஷோல்டர் வந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிஷ் பேட்டர்னாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. நான் இண்டிகேட் பண்ணுற டெக்னிக்கல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நாலு டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது. அதை பற்றி பேசிக் ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அது ஒரு ஃபாலோயிங் மார்க்கெட்டாக ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் ப்ராப்பர் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். நேற்று தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சப்போர்ட் கிட்ட வந்துட்டாங்க, இது வந்து ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி இண்டிகேஷன் வந்திருக்கு, அப்படி பிரேக் பண்ணாலும் நம்மளுக்கு பக்கத்துலேயே அடுத்த சப்போர்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த சப்போர்ட்டில் இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பவுன்ஸ் பேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொன்னால் ஒரு 6% மேலே, இது ஒரு இண்டெக்ஸ் ஹெவிவெயிட், இண்டெக்ஸ் ஹெவிவெயிட்டில் 6% அப்படிங்கிறது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நேத்தினுடைய லோ க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் என்னுடைய மார்க்கெட் கேப்பிட்டல் பாருங்கள், இன்றைக்கி என்னுடைய க்ளோசிங் வைக்கும் போது என்னுடைய மார்க்கெட் கேப்பிட்டல் பாருங்கள், வெறும் 6% ஆஃப் ரிட்டர்னால் இந்த ஷேர்னுடைய மார்க்கெட் கேப்பிட்டல் பல ஆயிரம் கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ பல ஆயிரம் கோடி இதனுடைய வேல்யூ இந்த ஒரு கேண்டில் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் முக்கியமான சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இன்றைக்கி ஃபைனல் எண்ட் ஆஃப் தியரியில் கொஞ்சம் ஒரு சின்ன செல்லிங் நடந்திருக்கு. இதனுடைய பீக்கில் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 6% ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் தான் சொல்லியே ஆகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் நான் சொன்ன அந்த லெவலில் டச் பண்ணி இது பாருங்கள் நல்ல குயிக்காக ஃபாலோ ஆகிட்டு வந்துச்சு. நம்ம சொன்ன லெவலில் டச் பண்ண உடனே ஓப்பன் ஆன இடத்துலேருந்து நல்ல ஒரு பையன் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஆஃப் ரிட்டர்ன் நமக்கு அந்த பீக் வரைக்கும் போச்சு, ஃபைனலாக செல் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்மளுக்கு அப்படியே ஸ்லோவாக சைட்வைஸ் இறங்கி இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை இந்த லைன் பிரேக் ஆனால் மட்டும்தான் என்னுடைய ஆப்போசிட் லைன் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரேக் ஆச்சு திரும்ப ப்ரைஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகி உள்ளே வந்து அந்த லைனை ரீட்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப இறங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் 1500 அப்படிங்கிறதும் வரலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வீக்லி கேண்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேற்று பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி மாதிரி இண்டிகேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஒரு செல்லிங் ஜோன் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு செல்லிங் ஜோன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கே டச் பண்ணி நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு டாப் எடுத்திருக்கு, செகண்ட் டைம் இங்கே டாப் எடுத்திருக்கு, இப்போ தேர்ட் டைம் கூட அங்கே எடுத்துகிட்டு நம்மளுக்கு ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இதனுடைய நெக் பாயிண்டான இந்த டோஜி கேண்டில் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் டபுள் டாப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய நெக் பாயிண்ட் இந்த கேண்டலினுடைய லோ, அது பிரேக் ஆகும்பொழுது இந்த டோஜியினுடைய லோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அது ஒரு 1588 இண்டிகேட் ஆகுது. அது பிரேக் ஆகும்பொழுது தாராளமாக இந்த ஸ்டாக் நம்மளுக்கு அகைன் 1400 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டாக் நம்மளுக்கு 1400 ரீச் ஆகுது அப்படின்னா பஜாஜ் பேங்க் நிஃப்டி எந்த இடத்துக்கு போகணும்னு பாருங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்போவே நல்ல ஒரு ஃபாலில் இருக்குது. இந்த ஸ்டாக் 1735 1400 போச்சுன்னா பேங்க் நிஃப்டி எங்கே போய் நிற்கும்னு பாருங்கள். அப்போது பேங்க் நிஃப்டி கீழே இறங்குச்சுன்னா உங்களுக்கு நிஃப்டி எங்கே போய் நிற்கும்னு எதிர்பார்த்து பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஃபால் வரதுக்கான இண்டிகேஷன் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இதனுடைய அப் சைட் மூமெண்ட், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல் 1800 மேலே ஸ்ட்ராங்கான ஒரு வீக்லி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வைக்கலை அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த இடத்துலேருந்து எப்போ வேணாலும் இறங்கலாம், நம்ம வந்து ரெடியாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர்ஸ் ப்ராடக்ட். நான் இந்த ஷேரை வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு லாங் டேர்ம் வீடியோ கொடுத்துருந்தேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோஸ்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, இந்த கேண்டலுடைய லோ ரீச் பண்ணும்பொழுது நான் வீடியோ கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து நம்மளுக்கு அங்கேருந்து நம்முடைய மென்ஷன் பண்ண லெவலான 1250 ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு டபுள் டாப் எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டாக் அந்த டபுள் டாப்பையும் பிரேக் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபாலில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்னுடைய ஒரு பெஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு 825 வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்னுடைய ஒரு பெஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். அட் த சேம் டைம் இதை நம்ம லாங் டேர்முக்கு அந்த பிளேஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது பிரேக் ஆகும்போது 700 ருபீஸ் ஒரு வேலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கான பெஸ்ட் லெவல். எனக்கு தெரிஞ்சு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இங்கே ரிவர்சல் ஆகிட்டு இதை ரீட்ரெஸ் பண்ணிட்டு கூட இறங்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் நம்மளுக்கு ரீட்ரெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் வேணும் ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த 50% ஆஃப் லெவல் 6.618 அப்படிங்கிற லெவலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இது மேலே போனாலும் ஒரு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் வந்ததுனால மேபி நம்மளுக்கு 1 or 2 days அடுத்த வாரம் கூட ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி வரலாம். பட் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இது ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா கார்பரேஷன். இன்றைக்கு மார்னிங் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய சப்போர்ட் லெவல் கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஃபால் திரும்பவும் வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சப்போர்ட் லெவல் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா ஃபால் இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
அங்கிருந்து வந்து இதனுடைய அடுத்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சப்போர்ட் பிளேஸ் கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஒரு 1600 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1750 இந்த லைனையும் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த லைன் கிட்டத்தட்ட 2017 இருந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய லைன். இங்கே நம்மளுக்கு மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இந்த பிளேசஸில் இருக்கிறதுனால இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லைன் தான் ரீச் ஆகும். ஒருவேளை இந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இந்த ஸ்டாக் ஒரு 1050 வரைக்கும் ஃபாலோ ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 840 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இனியும் ஒரு நல்ல ஒரு ஃபாலோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா 850 அப்படிங்கிற லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியானா ஹவுசிங்ஸ். இந்த ஸ்டாக்கில் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி தான் நின்றுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன் நம்மளுக்கு 290 இருந்து ஒரு 270 இருக்கு. இங்கே டச் ஆகிட்டு நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகலாம். அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக 335 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 335 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு 395 அடுத்தது 450 வரைக்கும் கூட மேபி போகலாம். ஓகேங்களா? பட் 335 பிரேக் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு அப்சைட் பொட்டன்ஷியல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன், இந்த ரெட் கலர் லைன் போட்டிருந்தேன். இந்த இடத்துக்குள்ள இருக்கும்பொழுது இந்த ரெட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் 333 வரைக்கும் இறங்கணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அது இறங்கி அதுக்கு கீழேயும் போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. மேபி இதனுடைய பீக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஃபாலில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 36% ஆஃப் ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். மேபி அந்த லெவல் நம்மளுக்கு பாட்டம் சைடில் பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் நம்மளுக்கு அடுத்த லெவல்ஸுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். மேபி பிரேக் ஆச்சுன்னா நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அனுசரம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 0 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.